வணக்கம். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது நம்ம மேட்டுப்பாளையத்தில் போட்டு கொடுத்துருக்குற ஒரு 1 HP சோலார் பம்பிங் சிஸ்டம். இது வந்து நம்ம அந்த ஒரு 1/2 ஏக்கர் இடம் இருக்குங்க, அதுக்கு தேவையான தண்ணி வந்து ஒரு 120 அடி போர் போட்டிருக்காங்க. இங்கே மற்றபடி மின்சார இணைப்பு கிடைப்பதற்கான வழி வந்து இல்லாதனால நம்ம ஒரு 1 HP சோலார் பம்பு போட்டு கொடுத்துருக்கோம். இந்த 1 HP சோலார் பம்பை வந்து நம்ம 100 அடி ஆழத்தில் வச்சுருக்கோங்க. 1.5 இன்ச் டெலிவரி உங்களுக்கு ஃபுல்லாக கிடைக்கிது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், நல்ல ப்ரெஷர் இருக்குது. அந்த பகுதியில் வந்து பெரும்பாலான இடங்களில் வந்து தண்ணீர் வந்து ரொம்ப கிடைக்காமல் இருந்தது. ஆனால் இந்த போரில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்ல தண்ணீர் கிடைச்சிது. அதனால் அங்கே எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா அமைஞ்சது இது. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே இன்னொரு விஷயம் நாங்கள் என்ன செஞ்சு கொடுத்தோன்னா, ஒரு ஷெட்டு ஒன்று போட்டு கொடுத்துருக்கோம். நார்மலாக சோலார் பேனல் வைக்கிறதுக்கு வந்து சின்னதாக ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி செய்வோம். அந்த ஸ்ட்ரக்சரையே கொஞ்சம் அடிஷ்னல் காஸ்ட் கொடுத்தோம்னா கொஞ்சம் ஹைட்டு நம்ம பண்ணிக்கலாம். ஒரு 7 அடி 8 அடி அந்த மாதிரி வச்சுக்கிட்டோம்னா சாதாரணமாக நம்ம ரூம் போடுற மாதிரி வச்சுக்கலாம். அதில் வந்து நாங்கள் என்ன பண்ணோம், கூடுதலாக ஷீட்டு மட்டும் வாங்கி கொடுக்க சொன்னோம். அந்த நம்ம ரூஃபிங் ஷீட்டு, அந்த ரூஃபிங் ஷீட்டு வாங்கி கொடுத்தவுடனே அந்த ரூஃபிங் ஷீட்டை ஃபஸ்ட்டு நம்ம அதில் வந்து தைச்சிட்டு அதுக்கு மேலே சோலார் பேனல் போட்டு கொடுக்கும்போது உங்களுக்கு மல்டி பர்பஸ் ஆகிடுது. மழை பெஞ்சாலும் உங்களுக்கு தண்ணி உள்ளே வராது. அதே நேரத்தில் இங்கே இருக்கிற தோட்டங்களை இப்போ தான் டெவலப் பண்ணிட்டு வராங்க. அப்போ அங்கே தேவையான கருவிகளை வைக்கிறதுக்கும் விவசாய கருவிகளை வச்சுக்கிறதுக்கும் வெயிலில் வந்து ஓய்வு எடுத்துக்கிறதுக்கும் அதே நேரத்தில் மழை எதுனா வந்ததுன்னா நம்முடைய உரங்கள் நம்முடைய களை கருவிகள் இதெல்லாம் வந்து நம்ம பத்திரமாக வச்சுக்கிறதுக்கும் இந்த ஷீட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இதை சுற்றி நம்ம ஒரு தகரத்தை வச்சு கூட மறைச்சிக்கலாம், இல்லைனா ஒரு ஆலோ பிளாக் வச்சு மறைச்சிட்டிங்கன்னா கூட ஒரு ரூம் ஆகிடும், சேஃபாக வச்சுக்கலாம். ரெண்டாவது நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி இந்த சோலார் டிரைவை வந்து இது மாதிரி ஒரு ரூமுக்குள்ளே வச்சுட்டிங்கன்னா 10 வருஷம் 15 வருஷம் ஆனாலும் ஒன்றாவதுங்க. இந்த சோலார் பம்பிங் சிஸ்டத்துலேயே ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து இந்த டிரைவ் தான். இந்த டிரைவ் வந்து நீங்கள் அதிகமான வெப்பநிலையிலையோ இல்லை நேரடியாக வெயில் இது மாதிரி படக்கூடிய அல்லது மழை நீர் படக்கூடிய இடங்களில் வச்சிங்கன்னா அதோடய பாதிப்பு அதிகமாக இருக்குது. இது ப்ராக்டிக்கலாக நாங்கள் பார்த்தது. அதனால் இது மாதிரி ஒரு ரூம் கட்டி அதில் வச்சுட்டிங்கன்னா இப்போ பாருங்கள், இந்த 1 HP தண்ணியை வச்சு நீங்கள் தாராளமாக 1 ஏக்கர் 1.5 ஏக்கர் கூட நீங்கள் பாசனம் பண்ணலாம். தினமும் சோலார் பம்பு குறைஞ்சபட்சம் 6 மணி நேரம் கட்டாயம் ஓடிடுங்க. மேகத்தை பொறுத்து, ரொம்ப இருட்டி போய் மேகமாக இருந்தால் மட்டும்தான் ஓடாது. மற்றபடி நம்மளுடைய நிழல் வந்து கீழே தெரியக்கூடிய அளவுக்கு வெளிச்சம் இருந்துச்சுன்னா கட்டாயம் சோலார் பம்பு ஓடும். அப்போ குறைஞ்சபட்சம் ஒரு 6 மணி நேரம், அதிகபட்சம் 8 மணி நேரம் போட்டோம்னா கூட இந்த பகுதிகளை இப்போ நம்ம போட்டு கொடுத்துருக்குற இந்த தோட்டத்துக்கு வந்து போதுமான அளவு தண்ணியை நம்பகமாக சப்ளை பண்ணுது. இந்த 1 HP சோலார் பம்பு இந்த 1/2 ஏக்கர் 1/4 ஏக்கர் 1 ஏக்கர் இருக்கிற பகுதிகளுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். கருவேப்பிலை இங்கே விளைவிக்கிறது, பூச்செடிகள் விளைவிக்கிறது, வாழை மரங்கள், தோட்டத்தை டெவலப் பண்ணக்கூடிய தென்னை மரங்கள் இப்படி வைக்கக்கூடிய அளவுக்கு இந்த 1 HP சோலார் பம்ப் வந்து நல்லா சப்ளை பண்ணுங்க. நம்பகமாக இருக்கலாம், நல்ல தெளிவான தண்ணி வந்துகிட்டே இருக்குது, கண்டினியூஸாக தண்ணி அரைச்சிட்ருக்கு, எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் அருமையாக ஃபங்க்ஷன் ஆகுதுங்க. எங்களுடைய இந்த வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் வேண்டப்பட்டவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி கீழே அந்த சிவப்பு கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு அப்பப்போ வந்து சேரும்.